யார் நீங்க? ஐயா, நான் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ்னா வெடிமருந்து இல்ல, வெச்சிக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும் ஐயா? நானு அப்துல்லா, சதா, என் தம்பி ராபர்ட்டுன்னு நாங்க மொத்தம் நாலு பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து, வெட்டு, கொலை, கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்போது அது செய்யக்கூடாதுனா எப்படி? நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒன்னும் இல்லையா? எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரியா, அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேப்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது, கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தாலே தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய், எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம பேசுற, பேசாம போயிடு. அவ வர நேரமாச்சு. அவ வந்தா புதைக்கிறதுக்கு உன் பணம் கூட மிஞ்சாது. இப்ப பணம் ஆகுறது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம், சிங்க குட்டிங்கடா. பயம் அங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. என்னப்பா இது, பசங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்றது, எல்லாம் ஒன்ன மாதிரியே தெரியுதுங்க. ஏண்டா செல்லம், இவ்வளவு பெரிய கத்தியா வச்சு விளையாடுறது? நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க. இத பார் ஆடியக்ஸ், பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வழி அனுப்புறேன். அவன் செத்துட்டான்னா ஓகே, இல்லைன்னு வை, நம்ம மொத்த பேரும் செத்துருவோம். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாத்த முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும், அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். அப்பாப்பா, நாளைக்கு நம்ம எங்கே இருக்கலாம்ப்பா? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வார வாரம் சண்டே வருதுல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். ஆ, போய் தூங்கு. ஓகே. Oh!
இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படிப்பா உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளியோட பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம், தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான்ப்பா என் உயிரோட இருக்க வச்சது. என் கண் எதிரில் என் குடும்பத்தை எரிச்சதை நினைச்சா கொதிக்குதுப்பா. என் அப்பா அம்மாவை அஸ்தியா கூட நான் பார்த்தது இல்லம்மா. அந்த லைப்ரரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் இருக்கிற சிவப்பு சுட்ட செங்கல் இல்லைப்பா, சுடுகாடா போன என் குடும்பத்தோட ரத்தம்ப்பா. இவனுங்களுக்கு சமாதி கட்டத்தான் கடவுள் என்ன மட்டும் சாவாம விட்டு வச்சிருக்கான். மாமா, நம்ம குடும்பத்துல யாரோ உயிரோடு இருக்கிற மாதிரி தோணுது. சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதடா. இல்ல மாமா, தோணுது. அப்ப நீ சின்ன குழந்தைடா. அன்னைக்கு நடந்த பயங்கரத்துல யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பில்ல. நம்ம வீட்டுக்கு போறப்போ என் பக்கத்துல நம்ம ஆளுங்க யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி தோன்றதுல ஒன்னும் தப்பு இல்லம்மா, ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப. மாமா, எனக்கு என்னவோ தோணுது. பரம்பரை பரம்பரையா நம்ம வாழ்ந்த வீடுன்றதுனால உனக்கு அப்படி தோணிருக்குமா?
தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் தான் பார்க்காம அடிச்சிட்டேன். என்னன்னு தெரியல ஆதி, உன்னை பார்க்கும் போது மட்டும் என் குடும்பமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. எங்கேன்னு தெரியல, ஆனா எங்கேயும் நான் என்ன உன்கிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீ தான் எனக்குன்னு தோணினாலும் உன் நினைவோட மட்டும்தான் என்னால் வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது.